குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும். ஹலோ டாக்டர், இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் சங்கீதா வந்திருக்காங்க, மனநல நோய் மருத்துவர். உங்களுக்கு மனநல சார்ந்த எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் டாக்டர் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட் உங்கள் ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். ஹலோ. வணக்கம். ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, இந்த மனநல நோய் மருத்துவர் இவங்கக்கிட்ட போகும்போது ஒரு மனநல சார்ந்த ஒரு கேள்வி இல்லைனா ஒரு சந்தேகம் இல்லைனா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா தான் வந்து அவங்கக்கிட்ட போகணும் அப்படின்ற ஒரு கோட்பாடு எல்லாருக்கிட்டுமே தான் இருக்குது. லைக் அவங்களுக்கு வந்து மென்டலாக ஏதோ ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ ஒரு காமன் ஒரு பர்சன் கூட போகலாம் அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு இஷ்யூஸ்க்கெல்லாம் வந்து உங்களை வந்து பார்க்கலாம் டாக்டர்? ஐ திங்க் ரொம்ப நல்ல க்வெஸ்சனோட ஆரம்பிச்சிருக்கேன் செஷனை. யூஸ்வலி ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் ஒரு வரணும்னா நிறைய பேப்பருக்கு இப்போ ஒரு ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு ஸ்டிக்மா இருக்குது. பிகாஸ் நம்ம சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் பார்க்குறோமே, நம்ம என்ன மென்டலாக, அதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி இருக்கும். யாராவது ஃப்ரெண்டா இல்லைன்னா யாராவது ஃபேமிலி யாராவது போய் நம்ம போய் சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்க்கலன்னா அந்த பர்சன் யாருக்கு நம்ம சொல்கிறோமோ ஃபஸ்ட்டு கேள்வி என்ன மென்டலா. பிகாஸ் யூஸ்வலி நம்ம ஆஸ் அ ஜென்ரல் பப்ளிக் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அந்த சில டைம் நம்ம ரோட்லலாம் பார்ப்போம்ல, இந்த சட்டையெல்லாம் ஊத்துட்டு இல்லைன்னா தலையெல்லாம் விரித்து ஒரு மாதிரியாக இருப்பாங்க, அந்த மாதிரிய பேஷண்ட்ஸுக்கு தான் சைக்கியாட்ரிஸ்ட் தேவை, அவங்க தான் மென்டல், அவங்களுக்கு சைக்கியாட்ரிஸ்ட் தேவை. பட் ஐ திங்க் பார்த்தோன்னா மென்டல் இல்னஸ்ன்னு பார்த்தோன்னா வாட் இஸ் மென்டல் இல்னஸ் என்ன, அது பெரிய க்வெஸ்சன். மென்டல் இல்னஸ்னா எனி திங், ஒரு ஒரு பர்சன் அவங்க நார்மலாக இருக்கிறதோடையும் இவ் அவங்களுக்கு அனுபவம் அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் வேறு மாதிரியாக இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், சம்படி இஸ் வெரி காம் அண்ட் கம்போஸ்டு, எப்பயுமே இமோஷ்னலாக இருக்காங்க. ஒரு ஹாப்பியாக இருக்க பர்சன் ரொம்பவே எப்பயுமே ஒரு சந்தோஷமாக எல்லாத்தையும் ஒரு ஒரு நெகட்டிவாக பார்க்குறது, ஒரு சோகமாக இருக்கிறது. ஸோ அது பார்த்தோன்னா தட் இஸ் அப்நார்மல். சில டைம் எக்ஸாமில் நம்மளுக்கு சரியாக மார்க்ஸ் வரல, எதிர்பார்த்த அளவுக்கு மார்க்ஸ் வரல, கொஞ்சம் நம்ம அப்செட்டாக இருக்கோம், விச் இஸ் நார்மல். பட் அந்த அப்செட் அவ்வளோ இருக்குது தட் நம்மளால் திருப்பி அடுத்த எக்ஸாமுக்கு படுக்க முடியல, தட் பிகம்ஸ் அ பிட் அப்நார்மல். சம்படி டைஸ் இந்த ஃபேமிலி, நம்ம க்ளோஸாக இருக்கணும், யாரோ இறந்து போகிறாங்க, அண்ட் தட் பர்சன் டைஸ், தட் இஸ் நார்மல். அதுக்கப்புறம் நம்ம சோகமாக இருக்கிறது, அப்செட்டாக இருக்கிறது இஸ் வெரி வெரி நார்மல், நார்மல் கிரீஃப் பிரீமெண்ட்டுன்போம். பட் அது ரொம்ப ப்ரொலாங்டாக இருக்குது, நம்மளால் வேறு எதையோ பற்றியுமே யோசிக்க முடியல, மாதம் ஆகிடுத்து வருஷம் ஆகிட்டுருக்கு, நம்ம இன்னும் அதுலேயே இருக்கும், அந்த சிந்தனையிலே இருக்கும், தட் பிகம்ஸ் அப்நார்மல். ஸோ நார்மல் அண்ட் அப்நார்மலோட அந்த டிஸ்டிங்ஷன் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ்வலி தட் இண்டிவிஜுவல் ஒன்லி கேன் டிஃபைன். ஓகே. ஸோ என்னோட நார்மல் வேறையாக இருக்கும், உங்கள் நார்மல் வேறையாக இருக்கும். ஸோ ஸோ ஆஸ் லாங் ஆஸ் அ பர்சன் யாருக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதோ, தே ஃபீல் தட் ஐ எம் நாட் கோப்பிங் வித் லைஃப், எனக்கு வேறு சம்திங் இஸ் பாதரிங் மீ, என்னால் நார்மல் டே டு டே ஃபங்க்ஷன் பண்ண முடியல, ஒரு அம்மாவையா ஒரு அப்பாவா என்னோட ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஃபாலோ பண்ண முடியலன்னா, that person can definitely come to see a psychiatrist. Because psychiatrist na only marundun kedaiyadhu, lot of us also offer a lot of therapies. Okay. So therapist nu vaangalam. So there's lot of talking therapy irukku, சில்ல டைம் சில பேருக்கு ஃபார் ஃப்ராக்ஷன் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு மருந்தும் இருக்கு. ஓகே ஓகே டாக்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு லவ், அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அகெயின்ஸ்னஸ் இருக்குது, ஒரு வயலன்ஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூசைட் அந்த காலத்தில் இருந்ததுன்னு சொல்லலாம், ஆனால் இப்போ வந்து அந்த லவ்வர்ஸ்க்குள்ளேயே பயங்கரமான ஒரு வயலன்ஸ் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது. இப்போது இந்த காலகட்டம் தான் அதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருக்குமா, எந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த மாதிரியான ஒரு முடிவுலாம் எடுக்கிறாங்க டாக்டர்? சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூசைட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரொம்ப ரொம்ப ஓல்டு இஷ்யூ, இதெல்லாம் ஒன்றும் நியூ இஷ்யூன்னு நான் சொல்ல மாட்டேன். வைலன்ஸ் இஸ் அகெயின் நாட் அ நியூ திங். இப்போ நான் என்னோட ட்ரைனிங்லாம் பார்த்தீங்கன்னா, நான் என்னோட இன்டர்ன்ஷிப் பண்ண போகிறோம், வாட் வி ஆர் டாக்கிங் அபவுட் 2001, மெஜாரிட்டி ஆஃப் கேசஸ் நான் என்னோட எமர்ஜென்சி கேஷுவலிட்டி பார்க்கறது இஸ் சூசைட் அட்டெம்ப்ட்டு. வேறு வேறு விதம் இருக்கும். ஸோ ஒரு ஒரு ஸ்டேட்டில் ஒரு ஒரு கண்ட்ரியில் மெத்தட் ஆஃப் சூசைட் வில் பி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் வி திஸ் இஸ் நாட் அ நியூ ப்ராப்ளம். நம்மளுக்கு ஏன் இது எல்லாமே நியூ, வயலன்ஸாக இருக்கட்டும் சூசைடாக இருக்கட்டும், ஏன் இது நம்மளுக்குலாம் புதுசாக தெரியறதுனா, இப்போ பெட்டர் ரிப்போர்ட்டிங் இருக்குது, மீடியா இஸ் தர் எவ்ரிவேர், எல்லாருக்கிட்டையும் ஒரு ஃபோன் இருக்குது, ஜேர்னலிஸ்ட் இப்போலாம் போய் அங்கே இங்கேருந்து எல்லா நியூஸ் எல்லாம் எடுத்துன்னு வராங்க, எவ்ரி திங் இஸ் ஆன் பிரிண்ட் ஆன்லைன். ஸோ நம்மளுக்கு எல்லாமே ஐயோ ரொம்ப சொசைட்டி ரொம்ப வயலண்ட்டாக ஆகிடுதா, நம்ம சொசைட்டி ரொம்ப மாறி போயிடுதா அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே, இட்ஸ் அன் ஏஜ் ஓல்ட் ப்ராப்ளம். ஓகே. நான் கம்மிங் பேக் டு யுவர் மெயின் க்வெஸ்சன், இந்த லவர்ஸ்குள்ளே இருக்கிறது இது எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறது இல்லைனா இது ஒரு சப்போஸ் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிறாங்க, ஆர் ஃபார் வாட் எவர் ரீசன் அவங்களுக்குள்ளே ஒரு சண்டை வர போகிறோம், ஏன் ஐதர் அது சூசைடில் போய் முடியறது இல்லைனா வயலன்ஸில் போய் முடியறது ஏன் அப்படின்ட்டு அவங்க நம்ம கேள்வி கேட்கலாம். பட் இதோட மெயின் காரணம் என்னென்னா, டாலரன்ஸ் பிட்வீன் த கப்பல். ஸோ ஒரு ஒருத்தர் எனக்கு வேணும், ஒருத்தர் வேண்டாம். ஸோ ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் வர போகிறோம், அந்த டிஸ்அக்ரிமெண்ட்டை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம். மெஜாரிட்டி ஆஃப் த ரிலேஷன்ஷிப்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்அக்ரிமெண்ட் இருக்க போகிறோம், ஓகே தேல் பி அப்செட் அண்ட் அவங்க வெயில போயிடுவாங்க. பட் தேல் பி அ ஃப்ராக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல், அவங்களால அந்த டிஸ்அக்ரிமெண்ட் எடுத்துக்க முடியாது. ஸோ சில பேர் அது ரொம்ப பர்சனலாக எடுத்துப்பாங்க, இவங்க எப்படி என்னை விட்டுட்டு போனால், இட் மீன்ஸ்
எனக்கு நான் சரியில்லையா, நான் நான் பர்ஃபெக்டாக இல்லையா, எண்ணில் ஏதாவது குறை இருக்கா, இதை யோசிச்சு யோசிச்சு நிறைய பேர் அது ஒரு டிப்ரெஷன் ஆகிடுது. சில பேருக்கு அந்த உன்னுத்தர் மேலே ஒரு கோபமும் இருக்கும். சி, சூசைட் இஸ் நாட் ஆல்வேஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் டிப்ரெஷன். சில டைம் மாத்திரை போட்டுக்கிறது, சூசைட் பண்ணுறது, உன்னுத்தர் மேலே இருக்கிற கோவத்தை, நான் எப்படி அந்த கோவத்தை நீ எப்படி என்னை விட்டுட்டு போனேன், நான் இப்போ பேர் இதை என்ன பண்ணுறேன், ஸோ ஐ வில் கில் மை செல்ஃப் பிகாஸ் இதோட ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்கும். கான்சிக்வன்ஸ் என்னென்னா, அந்த ஆப்போசிட் பர்சன் அவங்க உயிரோடு தானே இருக்காங்க, ஐயோ என்னால் இப்படி ஆயிடுத்தே, இல்லைனா சொசைட்டி உன்னால் தான் இவ இப்படி பண்ணிண்டா, ஸோ அதோட ரிப்பர்கஷன்ஸ் இருக்கும். ஸோ சில டைம் தீஸ் கைண்ட் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் இருக்குது, அது இந்த காரணத்தினால இருக்கலாம். வைலன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது வேறு விதம். ஸோ இது இந்த வைலன்ஸ் ஆன் செல்ஃப் இஸ் சூசைட். வைலன்ஸ் ஆன் அதர்ஸ்னால் நம்ம இந்த அடிதடி, நீ எனக்கு இல்லைன்னா யாருக்குமே இல்லை, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட். அண்ட் சர்ட்லி நம்ம சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இஸ் நாட் ஒன்லி பிட்வீன் தட் மேன் அண்ட் அ உமன். இங்கே நம்ம ரொம்ப ஒரு ஃபேமிலி வேறு கெட்ஸ் இன்வால்வ்டு. ஸோ நம்ம காஸ்டோட ஒரு டைமென்ஷன் இருக்குது, ரிலீஜனோட டைமென்ஷன் இருக்குது. ஸோ சில டைம் இந்த ஃபேமிலி இவாக்குள்ளே நம்ம விட்டுறலாம்னு இல்லாமல் இந்த ஃபேமிலி கெட்ஸ் இன்வால்வ். ஸோ ஈவன் இஃப் அவங்கக்குள்ளே எல்லாம் சரியாக இருந்தால் கூட, இது எப்படி இன்னொரு காஸ்ட்டில் கல்யாணம் பண்ணிக்கிறது, திஸ் இஸ் நாட் ரைட், என்ன கேட்காம நீ எப்படி இதை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியே ஒரு ஒரு ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் வருது, அது சில வைலன்ஸில் போய் மாறுறது. அண்டு நம்ம நியூஸில் ரெகுலராக பார்க்குறது இந்த காஸ்ட்டுக்குள்ளே கல்யாணம் பண்ணிட்டு அவங்கள வெட்டியாச்சு, இல்லை சூசைட் பண்ணியாச்சு. ஸோ ஆல் திஸ் இஸ் நாட் நியூ, பட் பெட்டர் ரிப்போர்ட்டிங்னால நம்மளுக்கு வி ஆர் மோர் அவேர் தட் தீஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். நிச்சயமாக டாக்டர். அண்ட் இப்போ டே டு டே லைஃப் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ நியூஸ், நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் நியூஸ்லாம் நிறைய இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இது மாதிரி போக 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 லைக் வாழ்க்கை சூழ்நிலை எப்படி தான் ஆகும்னு தெரியல. ஏன்னா ஒரு மனித நேயமே கூட ஒரு குறையிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். லைக் நெகட்டிவான ஒரு விஷயம் தான் ஈஸியாக அட்ராக்ட் ஆகும் மக்களை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்? ஐ திங்க் நெகட்டிவான விஷயம் நிறைய அட்ராக்ட் ஆகக்கூடிய நெகட்டிவான விஷயம் தான் நம்மளுக்கு நிறைய ஞாபகம் இருக்கும். ஸோ இப்போ என்னோட கிளினிக்லேயே நிறைய டைம் பேஷண்ட்ஸ் வரும்போது என்ன சொல்லுவாங்க, என் லைஃப்பில் எல்லாமே நெகட்டிவாக நடக்கிறதுன்பாங்க. பட் ஆக்சுவலி நம்ம அதை நோண்டி நல்ல டீப்பாக உட்காந்துன்னு ஒரு 30-40 minutes பேசினா நிறைய பாசிட்டிவ் விஷயமும் நடந்திருக்கும், பட் அது நம்மளுக்கு ரெஜிஸ்டர் ஆகாது, அது நம்மளுக்கு ஞாபகம் வராது. பட் நெகட்டிவ் திங்ஸ், நெகட்டிவ் அதுவும் என்ன மாதிரி விஷயங்கள் ஞாபகம் இருக்கும்னா, யாராவது நம்ம ஒரு ட்ரஸ்ட் ரிலேட்டட் இஷ்யூ, ஸோ நம்ம யார் மேலேயும் ஒரு நம்பிக்கை வைக்கிறோம், அந்த நம்பிக்கை ஃபார் சம் ரீசன் கெட்ஸ் ப்ரோக்கன். ஸோ அந்த மாதிரி விஷயம், இல்லைனா லாஸ். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது நம்ம வி ஃபீல் லூஸ் இட், ஸோ ஐதர் சம்படி ஹஸ் டைட் ஆர் நம்மளுக்கு பிடிச்ச ஏதாவது விஷயம் நம்ம கையிலேருந்து போயிடுத்து. ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் ஒரு எதுலாம் நம்மளை ஒரு ஸ்ட்ராங்லி இமோஷனலி மோட்டிவேட் பண்ணுறதோ, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதோ, அதுதான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வி டென் டு ரிமெம்பர். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாமே எனக்கு லைஃப்பில் நெகட்டிவாக நடக்கிறது, பட் ஆக்சுவலி தட் இஸ் நாட் ட்ரூ. குட் திங்ஸ் ஆல்சோ ஹேப்பன், பேட் திங்ஸ் ஆல்சோ ஹேப்பன், அண்ட் தட் இஸ் த சேம் ட்ரூ ஈவன் ஆஸ் அ சொசைட்டி. ஸோ ரிப்போர்ட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா, வாட் கேஸ் கேட்சி நியூஸ், கேட்சி நியூஸ் இஸ் வென் சம்திங் ரியலாக ஒரு நெகட்டிவாக ஏதோ ஆறுது, யாரோ ஏமாந்து போயிட்டாங்க, இல்லைனா சம்திங் யாரோ ஓடி போயிட்டா, இது பண்ணிட்டா, தோஸ் ஆர் கேட்சி நியூஸ். அது நியூஸ் படிக்கிறவங்களும் அதை தான் நிறைய விரும்பி படிக்கிறாங்க. ஸோ ஐ கேனாட் பிளேம் த மீடியா அது த ரிப்போர்ட்டிங் நெகட்டிவ் திங்ஸ் பிகாஸ் தட் இஸ் வாட் த பப்ளிக் வாண்ட்ஸ்ன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ வென் தோஸ் திங்ஸ் கெட் ரிப்போர்ட்டட் ஆஸ் நம்ம படிக்கிறவங்களுக்கு என்ன தோணுது, எல்லாமே நெகட்டிவாக நடக்கிறதா, சொசைட்டியே வைலண்ட்டாக ஆகிடுதா, எதுவுமே நல்லது இல்லையா. பட் அந்த பேப்பர்லேயே நம்ம 3rd-4th page பார்த்தோன்னா அதில் ஒரு சின்ன சின்னதாக இருக்கும், வேறு யாரோ ஒரு காசை 67 lakhs ஆட்டோவில் வச்சுட்டு போனால் அந்த 67 lakhs யாரோ திருப்பி கொடுத்துருக்கான். ஸோ சம்படி ஃபெல் டவுன், அவங்கள ஹெல்ப் பண்ணாங்க, டிமென்ஷியா பேஷண்ட் எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டாங்க, யாரோ கூட்டின்னு வந்து விட்டுருக்காங்க. பட் தோஸ் டோன்ட் மேக் ஃப்ரெண்ட் ஹெட்லைன்ஸ் பிகாஸ் அது நிறைய பேர் அதை படிச்சுட்டு இட்ஸ் நாட் கிரேட் நியூஸ். ஸோ குட் திங்ஸ் ஆல்சோ ஹேப்பன், பேட் திங்ஸ் ஆல்சோ ஹேப்பன். ஸோ ஐ திங்க் இது ஒரு மிஸ்கன்செப்ஷன் தட் எவ்ரி திங் த வேர்ல்ட் இஸ் கோயிங் டு எண்ட் ஆர் எவ்ரி திங் இஸ் டூம் அண்ட் க்ளூம்னு சொல்கிறது இஸ் மிஸ்கன்செப்ஷன். ஓகே டாக்டர். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் பார்க்குற விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம சீரியலாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு நார்மலாக போச்சுன்னா நம்மளுக்கே கொஞ்சம் பிடிக்கதான் மாட்டுது. ஓகே என்னது இது, இந்த மாமியார் மருமக இந்த சண்டை வந்து ஒரு நார்மலாக போகுது, இவங்க எதுவும் பண்ண மாட்டுறாங்களே, ஏதாவது ஒன்று நடக்கணும், அவங்க வந்து ஃபீல் பண்ணணும், அந்த அளவுக்கு வந்து எப்பவுமே ஒரு தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. அதனால தான் என்ன எல்லா சீரியலும் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நம்மளோட ஹியூமன் பிஹேவியர் ஆக்சுவலாக என்ன எதிர்பார்க்குது டாக்டர் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில்? சரி, நிறைய டைம் நம்மளுக்கு ஏன் சில சீரியலில் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, ஏன் சில விஷயம் பிடிக்கலன்னா அது நம்ம சம்டைம்ஸ் நம்ம அந்த கேரக்டரோடு ரிலேட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இன் ஜென்ரல் இஃப் யூ லுக் அட் நம்மளோட ஒரு அந்த சீரியல் பார்க்குற யார் அந்த விச் இஸ் த பப்ளிக்னு பார்த்தீங்கன்னா தெல் பி சர்ட்டன் ஏஜ் குரூப் இருக்கும், ஒரு சர்ட்டன் செக்ஸ், ஸோ மே ஃபீமேல்ஸ் சீரியல்ஸ் அதிகமாக பார்ப்பாங்கிறா இருக்கும். ஸோ இந்த கைண்ட் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் சப்செட் ஆஃப் பீப்புள் அந்த சீரியல் பார்க்குறோம், மெனி ஆஃப் தெம் வில் ரிலேட் டு இட்.
ஸோ இந்த மாமியார் மருமகன் பார்த்தோன்னா ஃபார்ச்சுனேட்லி இன் இந்தியா நம்ம இப்போ கூட நிறைய வி ஆர் லிவிங் இன் அ ஜாயிண்ட் ஃபேமிலி இட்ஸ் அ குட் திங். ஸோ எனி ஃபேமிலி வேற எனி இடத்துல நம்ம ரெண்டு மூணு பேர் இருக்க போகிறோம், கசமுச நடக்கும், பிரச்சனை வரும், அண்ட் இன்வேரியபிளி டாட்டர் இன்லா அண்ட் மதர் இன்லாக்கு வரும், பிகாஸ் தேர் வி ஆர் ஷேரிங் ஒன் காமன் பர்சன், தட் இஸ் த சன் ஹூ பிகம்ஸ் தி ஹஸ்பண்ட். ஸோ டூ ஃபீமேல்ஸ் வாண்டிங் தி அட்டென்ஷன் ஆஃப் ஒன் பர்சன், ஸோ இன்வேரியபிளி தெல் பி சம்திங். ஸோ தீஸ் இது டே டு டே லைஃப்ல நடக்கிறது. சம்டைம்ஸ் அதை தான் நம்ம எடுத்து இப்போ ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ்லாம் கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் நாங்கள் என்னமா யோசிச்சா சொல்கிறோம், நடக்கிறத நம்ம காட்டுறோம், விச் இஸ் ப்ராபப்ளி ட்ரூ. ஸோ அது நடக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம், நம்ம அதை பார்க்க போகிறோம், நம்ம அந்த கேரக்டரோட ரிலேட் பண்ணுறோம், ரிலேட் பண்ணோன்னே இட் அஃபெக்ட்ஸ் சில டைம். அது கற்பனை, அது ஒரு சீரியல் தான் விடாமல் ஃபார் சர்டன் பீப்புள் அது என்ன ஆகிடுன்னா அது நிஜமாக நடக்கிற மாதிரியே நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதையே வச்சுன்னு உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ எல்லா மாமியாரும் கெடுதல்னு நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க, எல்லா மருமகளும் சண்டை போட தான் வந்திருக்கான்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த டிஸ்டிங்ஷன் இருக்கணும், தட் பார்த்து என்ஜாய் பண்ணோம், பட் த சேம் டைம் அது சீரியல் தான் நினச்சிட்டு நம்ம விட்டோம்னா சீரியல் பார்க்கறதுல பிரச்சனை இல்லை, பட் சீரியல் தான் உலகம், சீரியல் தான் என் லைஃப்பில் நடக்கிறது, நானும் அந்த கேரக்டர் ஒன்னே நினச்சிட்டு அதை பர்சனல் லைஃப்பில் எடுத்துகிட்டு வந்தோம் தான் பிரச்சனை. ஓகே, நிச்சயமாக டாக்டர். லைக் அந்த ஒரு காமெடியில் கூட இந்த சந்தில்லாம் டிராஃபிக்லாம் ஓட்டிட்டு வந்ததுக்கப்புறம் இல்லைப்பா இவ்வளோ நான் சீரியலை பற்றி தான் பேசினேன் அப்படின்ற ஒரு ஃபைனலாக ஒரு காமெடியை முடிச்சிருப்பாங்க. பட் ஆனால் அது ஒரு சீரியஸான ஒரு விஷயம் தான் அது. அண்ட் இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க ஒரு அட்டென்ஷன் வந்து ஒரு குறையும் போது அந்த ஒரு எதிர்பார்ப்புகள் வந்து அதிகமாகுது அது மாதிரி சொன்னீங்க. ஸோ ஒரு ஃபேமிலியில் யாருக்கு வந்து அந்த அட்டென்ஷன் குறையும் போது அந்த விளைவு அந்த பாதிப்பு அதிகமாக இருக்குது டாக்டர்? லைக் இப்போ ஒரு சனுக்கு வந்து மேரேஜ் ஆகுது, அம்மாவுக்கு வந்து கண்டிப்பாக அந்த பையனோட அட்டென்ஷன் வந்து குறையும், ஸோ ஹஸ்பண்டோடைய அட்டென்ஷனும் வந்து தேவைப்படும் அப்படின்னு ஒரு ஒய்ஃபாக நினைப்பாங்க. ஸோ இதில் என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வருது, இல்லைன்னா ஒரு வயதான பாட்டி, ஸோ பேரன் பேத்தி இவங்களுடைய ஒரு அட்டென்ஷனும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த இடத்துல சைக்காலஜிக்கலாக என்ன மாதிரி ப்ராப்ளம் வருது அதை பற்றி பேசலாம் ஒரு காலர் இருக்காங்க. ஓகே, வணக்கம். ஹலோ டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன், திவ்யான். ஓகேம்மா, உங்கள் சந்தேகம் என்னம்மா? எனக்கு இப்ப ரீசெண்டா மேரேஜ் ஆயிடுச்சு டாக்டர். சரி, இப்போ ரீசெண்டா மேரேஜ் ஆகி மே மாசம் வந்து குழந்தை தவறிடுச்சு, எனக்கு இறந்துருச்சு, 6 மாசத்துல இறந்துருச்சு குழந்தை. இறந்த உடனே நான் அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு என் வீட்டுக்காரி என் கூட எங்க அம்மா வீட்டுல இட்டுன்னு வந்து விட்டுட்டாங்க. நான் வந்து இங்க இருந்து மீண்டு நான் அவர் என் கூட 2-3 நாள் இருந்து நான் நீ வந்து எனக்கு தேவை, நீ இருக்கணும், நீ எந்த விதமாவும் யோசிக்காத, உனக்கு நம்ம குழந்தை பெற்றுக்க முடியும், இதுக்கு மேல நம்மளால எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும், நீ வந்து வேற எதுலன்னா கவனம் செலுத்து, நான் உங்க கூட எப்பவுமே துணைக்கி இருப்பேன் அப்படின்னு ஒரு அம்மா ஸ்தானம் மாதிரி இருந்து ஆறுதலா இருந்து பேசினாரு டாக்டர். சரி, அவரை பேசினதுனால நான் வந்து வெளியெல்லாம் மாற்றம் உண்டாடுறதுக்கு என்ன வெளியே கூட்டின்னு போனாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்க வெளியெல்லாம் போங்க, அவளுக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டின்னு போங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்க. அதனால வெளியெல்லாம் என்ன இட்டுன்னு போய் வெளியெல்லாம் சுத்தி எல்லாம் காட்டினாரு, பேசினாரு டாக்டர். நான் நார்மலா ஆயிட்டேன்னு அவருக்கே தெரிஞ்சது. அவருக்கு தெரிஞ்சுட்டு இப்ப என்ன சொல்றாருன்னா என்ன வந்து பாக்க வர மாட்டாரு, என்கிட்ட பேச மாட்டாரு, அவாய்ட் பண்றாரு. நான் அவர்கிட்ட என்ன பேசினா கூட வந்து நீ பேசுறது எனக்கு டார்ச்சர்லாம் இருக்கு, நீ பேசாத, நீ என் கூட இருக்காத, நம்ம வந்து இப்ப நம்ம திருப்பி வாழ ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு சைக்காலஜி டாக்டரா பாக்கணும், அவங்கள பாத்துட்டு தான் மென்ஷன் பண்ணோம். நான் வந்து நீ அவங்க கிட்ட என்னுடைய குறையெல்லாம் சொல்லு, இந்த மாதிரி என் குறைய சொல்லு, இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன்ல டாக்டர், அது மாதிரி அவங்க கிட்ட எல்லா குறையும் சொல்லு, எங்க நான் எல்லா உங்க நான் உங்களுக்கு ஏத்த மாதிரியே இருக்கங்க, உங்க மேல ஒரு அஃபெக்ஷனா இருக்கிறது தப்பா அப்படின்னு கேட்டா அஃபெக்ஷனா இருக்கிறது தப்பு, ஆமா என் மேல நீ அஃபெக்ஷனா இருக்கிறது தப்பு, அந்த குறைய தீர்க்கறதுக்கு தான் நான் அந்த டாக்டர் கிட்ட வாண்டேன், அவங்களே உன்னை தீர்த்துருவாங்க. எங்க ஒரு லவ் ஒரு அஃபெக்ஷன் இல்லாம எப்படிங்க ஒரு ஒய்ஃபா இருந்து அப்படின்னு கேட்டா அது இருக்க கூடாது, அது இல்லாம அவங்க பேசுவாங்க. நீங்க என்ன சொல்ல பாக்குறீங்க எனக்கு புரியுது மேடம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க குழந்தை இப்பதான் இறந்திருக்கேன், ஸோ ஐ எம் ரியலி உங்களோட லாஸுக்கு ஐ எம் வெரி சாரி. ஸோ ஐ இப்போ அதுலேருந்து அதை மீறி நீங்கள் வெளில வந்திருக்கேன். ஸோ அது ஒரு ஒரு ஹாப்பி நியூஸ், பிகாஸ் ஒரு குழந்தையை இறக்கிறது இட்ஸ் வெரி வெரி பிக். அதுவும் அந்த போஸ்ட்மார்ட்டம் டைமில் நம்மளோட ஹார்மோன்ஸ்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும், அண்ட் அதை மீறி நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டோட சப்போர்ட்டில் வெளில வந்து இப்போ ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஸோ அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ நீங்கள் அதை விட்டு வெளில வந்திருக்கேன், பட் உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்ட்குள்ளேயும் கொஞ்சம் அவருக்கு என்ன தோணுறதுன்னா நீ நல்லா ஆயிருக்கே, பட் வேறு ஏதோ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அதனால் இப்போ ஒரு சைக்காலஜி போய் பாரு, ஒரு கவுன்சிலிங்க்கு போன்னு சொல்ற மாதிரியா இருக்கு. சைக்காலஜிஸ்ட் கிட்ட போறதுல ஒண்ணு தப்பு இல்லை, பிகாஸ் நம்மளே நம்மளை பார்த்துட்டு புரிஞ்சுக்கிறது சில டைம் கஷ்டமா இருக்கலாம். பிகாஸ் அவர் இப்போ உங்க ஹஸ்பண்டு அவரும் தான், இதுல நீங்க ரெண்டு பேர் இருக்கேன், சில விஷயம் அவர் நீங்கள் பண்ணுறதோ இல்லைன்னா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வரப்போகிறோம், நீங்கள் பேசுகிற விதமோ என்னமோ அது கொஞ்சம் ஏதோ ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு டிஸ்அக்ரிமெண்ட்டாக இருக்கிற மாதிரியா இருக்குது, ஏதோ கசமுசம் இருக்கிற மாதிரியா இருக்குது. அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் அவர் கவுன்சிலிங் போகணும்னு சொல்கிறாரு. பட் நீங்கள் மட்டும் போக வேண்டாம், நான் என்ன சொல்லுவேன்னா ரெண்டு பேரும் ஜாயிண்ட்டாக போங்க.
பிகாஸ் பிரச்சனை நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அந்த சேர்ந்து வருபோகிறோம், அந்த பேச போகிறோம், இருக்க போகிறோம். வெறும் ஒத்தரை மட்டும் போய் பார்க்கறதுன்னு இருக்காது. யூஸ்வலி ரெண்டு பேரும் போய் சேர்ந்து பார்க்கணும். சில டைமே செஷன் டைப்பாக இருக்கும். ஸோ முதல் தரம் உங்களை பேசுவாங்களா இருக்கும், உங்களை உங்ககிட்ட பேசிட்டு அவங்க ஹஸ்பண்டையும் கூப்பிடுவாங்களா இருக்கும், அப்புறம் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுன்னு ஒரு செஷன் இருக்கும். ஸோ அப்போ அந்த செஷனில் என்ன ஆகும்னா, நீங்கள் ரெண்டு பேரையும் உங்களை அந்த கவுன்சிலர் முன்னாடி பேச சொல்லுவாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர்கிட்ட பேசுவேல். ஸோ அந்த பேச போகிறோம் என்ன ஆறுது, எப்படி பேசிக்கிறேன், என்ன பிரச்சனை ஆறுது, அது ஒரு மூணாவது மனுஷன் அங்கே உட்காந்துருக்கும். வெளிலேருந்து இமோஷனலாக அவங்க ரெண்டு பேர் உங்கள் ரெண்டு பேர்கிட்டையுமே அட்டாச்சாக இருக்க மாட்டாங்க. ஸோ வெளிலேருந்து அவங்க பார்த்து இதுதான் ப்ராப்ளம்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவாங்க. ஸோ ஒரு கவுன்சிலர் பார்க்குறதுல தப்பு இல்லை, போய் பாருங்க. ஓகே டாக்டர். ஸோ அந்த க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், லைக் ஒரு தாத்தா பாட்டி இல்லைனாக்கா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து ஒரு ப்ராப்ளம்லாம் வந்தாக்கா எந்த மாதிரி அந்த அட்டென்ஷன் குறையிறதுனால என்ன பிரச்சனைலாம் வரும் அப்படின்னு. சரி, முதல்ல என்ன ஆச்சு, முதல்ல வி ஆர் டாக்கிங் அபவுட் மெனி இயர்ஸ் பேக்குன்னு பார்த்தீங்களாம். அப்போ த கான்செப்ட் ஆஃப் ஐ செல்ஃப் நான் தட் கான்செப்ட் வாஸ் நாட் தேர், எஸ்பெஷலி ஃப்ரம் த உமன் சைட். ஸோ ஒரு ஒரு லேடியோட ஒரு உமனோட ரோல் இன் சொசைட்டி, அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டை பார்த்துக்கிறது, ஹஸ்பண்டோட ஃபேமிலியை பார்த்துக்கிறது, குழந்தைகளை பார்த்துக்கிறது. ஸோ எப்பயுமே ஒரு கேரிங் ரோல், கேரர் ரோல்னு ஆகிடுது. பட் ஃபார்ச்சுனேட்லி ஃபார் த உமன் இப்போ நம்ம நிறைய அட்வான்ஸ் ஆகிட்டோம். ஸோ இப்போ என்னென்னா, த உமன் இஸ் ஆல்சோ கோயிங் அவுட், அவளுக்குன்னு ஒரு படிப்பு இருக்குது, அவளுக்குன்னு ஒரு கரியர் இருக்குது. ஸோ அவளுக்குன்னு லைஃப்பில் ஒரு எதிர்பார்ப்புன்னு இருக்குது, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அண்ட் சம்டைம்ஸ் இந்த எக்ஸ்பெக்டேஷன் இந்த ஸோ நான் செல்ஃப் போத் ஃபார் த ஹஸ்பண்ட் அண்ட் நவ் ஃபார் த முதல்ல வெறும் செல்ஃப் ஹஸ்பண்டுக்குன்னு இருந்தது. இப்போ நான் உமன் ஆல்சோ சேஸ் நீ ஜாலியாக இருக்கேல்ல, இப்போ எனக்கும் ஜாலியாக இருக்கணும், நீ இதை பண்ணுறல, நான் எனக்கும் இது பண்ணும். ஸோ தெர் இஸ் திஸ் கைண்ட் ஆஃப் டூ ஐஸ். ஓகே, நோ விச் இஸ் நாட் அ பேட் திங். ரெண்டு பேரும் செல்ஃப் சஃபிஷியன்ட் இண்டிபெண்ட் இண்டிவிஜுவல் சேர்ந்து வரல, தப்பே கிடையாது. பிரச்சனை என்ன இருந்தால் வேர் இஸ் அ காம்ப்ரமைஸ். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் தட் ஈகோ அண்ட் தட் ஷுட் நாட் கம் இன், அந்த காம்ப்ரமைஸ் இருக்கணும். ஸோ சம்டைம்ஸ் வாட் ஐ ஃபைண்ட் இஸ் சில்ல உமன், ஐ எம் நாட் சேயிங் ஆல், தட் ரொம்ப ஃபெமினிஸ்டாக ஆகி இனிமேல் நான் எந்த வேலையும் பண்ண மாட்டேன், இனிமேல் நான் கிச்சன் கிட்ட போக மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், எதுக்குன்னா நான் இன்னிக்கோட மாடர்ன் உமன். இஸ் இட் ரைட், இஸ் இட் ராங்னு கேட்டேன்னா, அந்த மாதிரி ஒரு ஸ்டான்ஸ் எடுத்துனோன்னா ஃபேமிலிக்குள்ளே ஒரு பிரச்சனை தான் வரும். ஆஸ் லாங் ஆஸ் நம்ம ஒரு காம்ப்ரமைஸ், ஸோ யூ ஆர் டூயிங் திஸ், ஐ எம் டூயிங் திஸ், ஸோ அந்த ஒரு பை ரெண்டு இருக்குது. ஸோ சில டைம் இந்த ஹஸ்பண்டு ஒய்ஃப் வெளில போய் எல்லாம் பண்ணிட்டு வரா, நல்லா ஏர்னிங் எடுத்துன்னு வரா, பட் ஸ்டில் நீ வீட்டுக்கு வந்தால் நீ தான் கிச்சனுக்குள்ளே போனோம். ஓகே, ஸோ அப்படிங்க இருக்க போகிறோம், தென் அகெயின் தெர் இஸ் தட் லாக் ஆஃப் காம்ப்ரமைஸ். ஸோ ஆஸ் லாங் ஆஸ் ரெண்டு பேர் விட்டு கொடுத்து நெகோஷியேட் பண்ணுறது, பேசி கம்யூனிகேட் பண்ணுறது, எனக்கு இப்படி தோணுறது, இந்த மாதிரி பேசினாலே வீட்டில் நிறைய பிரச்சனை முடிஞ்சிடும். நான் இப்போ என்ன ஆகுது, இப்போ சப்போஸ் யூ டாக்கிங் இன் அ ஃபேமிலி, நம்ம ஒரு ஜாயின்ட் ஃபேமிலிக்குள்ளே வரும், ஒரு மதர் அது வரைக்கும் ஒரு ஒரு பையன் இருக்கான், அவன் மேலே ஃபுல்லாக அவள் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். சடன்லி திஸ் நியூ உமன் கம்ஸ் இன். ஓகே, நேச்சுரல் அண்ட் நார்மல் ரெஸ்பான்ஸ் என்ன இருக்கும்னா ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஃபார் த உமன், எஸ்பெஷலி ஃபார் த மதருக்கு, என்ன திடீர்னு பையன் நம்மக்கிட்ட வரல, நம்மக்கிட்ட பேசலை, நம்மக்கிட்ட கவனம் கொடுக்கல. அது போக போக கொஞ்ச நாள் கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்கலாம், ஒரு ஜெலஸ் ஃபீலிங் இருக்கலாம், அதில் ஒன்றுமே தப்பு கிடையாது, பிகாஸ் இட் அகேன் அ நார்மல் திங். அண்ட் அது போக போக என்ன ஆகும்னா, சில டைம் அதுவே நம்மளுக்கு ஒரு ஒரு சிந்தனையாக மாறிடும். ஐயோ, நம்ம பையன் நம்மளை விட்டுட்டு போயிடுவானோ, ஒய்ஃபோட போயிடுவானோ, நம்ம வீட்டை விட்டு விட்டு அனுப்பிச்சி விட்டுருவானோ. ஸோ தென் தட் இன்செக்யூரிட்டி கிக்ஸ் இன். ஓகே, அண்ட் சேம் சப்போஸ் இது ரொம்ப இந்த சைடு அம்மாவோடது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால், த ஒய்ஃப் ஃபீல்ஸ் சிமிலர் திங்ஸ். நம்ம புதுசாக கல்யாணம் ஆகி வந்திருக்கோமே, ஹஸ்பண்ட் நம்மளை லவ் பண்ணல, இது பண்ணல. ஸோ இதில் என்ன பண்ணோம், வாட் இஸ் த சொல்யூஷன் இஸ் அகெயின் ஒன்லி காம்ப்ரமைஸ், விட்டு கொடுத்து போகிறது. ஸோ ஐ இன்வேரிபிளி என்கிட்ட நியூலி வெட் கப்புள்ஸ் வரப்போகிறோம், நான் அந்த நிறைய ஃபேமிலியும் உட்காந்துன்னு பேசுவேன். ஐ டெல் தம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ இயர்ஸ், எஸ்பெஷலி இந்த ஃபஸ்ட் 1 to 2 இயர்ஸ் கப்புள்ஸ்க்கு கொஞ்சம் அவங்க மேலே கவனம் இருக்கட்டும். எதுக்குன்னா அவங்க அவங்கள புரிஞ்சுக்கணும், அதுதான் ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷன்லேயே நம்ம வெளில இருக்கிற நிறைய ப்ரெஷர் வந்து அந்த ஃபவுண்டேஷன் வீக் ஆகிடுதுன்னா அப்புறம் பாக்கி எல்லாமே வீக்காக இருக்கும், அந்த ஹோல் மேரேஜ் வில் பிகம் வீக். ஸோ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டோம். அதுக்குன்னு அர்த்தம் என்னென்னா அம்மா அப்பாவும் மறந்துடணும், இல்லைனா எதுவும் பண்ணக்கூடாதுன்ட் இல்லை. பட் மேபி இந்த அம்மாவாக இருக்கிறவங்க இல்லைனா எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியாக இருக்கிறவங்க, அவங்களுக்கும் ஒரு வென்யூ இருக்கணும். ஸோ நிறைய ஃபீமேல்ஸ் பண்ணுற ஒரு தப்பு என்னென்னா, குழந்தைகள் குழந்தைகள்னு இருந்துடுறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கிறது இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு ஹாபிஸ் இருக்கிறது இல்லை, அவங்களுக்கு பிடிச்சது இருக்கிறது. ஆமாம், ஸோ திடீர்னு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அந்த குழந்தை இப்போ வெளில போகிறது, பறந்து போகிறது, நம்ம என்ன பண்ணுவோம், புதுசா பண்ணுங்க, நீங்களும் அண்ட் கீப் த கம்யூனிகேஷன் கோயிங்.
ஸோ பையன் கிட்ட பேசுங்கோ, அவனும் உங்ககிட்ட பேசணும். ஏன் நான் வெறும் பையன் சொல்கிறேன், இட் கேன் பி ஈவன் தி அதர் வேண்டு ஒரு பெண்ணு கூட கூட நமக்கு இப்படி தோணலாம். ஸோ இந்த மாதிரி பேசுங்கோ, உங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஒரு ஐடென்டிட்டி வச்சுக்கோங்கோ, கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் வெளில போங்கோ, உடம்ப பார்த்துக்கோங்கோ. பண்ணலாம் யூஸ்வலி நம்ம அவளை ஒரு கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்ப் இல்லாமல் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சந்தோஷமாக இருந்தால் அவங்க டெஃபினட்டாக இன்லாஸையும் அம்மா அப்பாவையும் பார்த்துப்பாங்க. ஓகே 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 டாக்டர். ஸோ இந்த மன அழுத்தம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த மன அழுத்தம் இருக்குது, ரொம்ப டென்ஷனாக இருக்குப்பா என்ன பண்ணாலும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அதே ஸ்டார்ட் ஸ்மோக்கிங் அது எல்லாமே ரொம்ப காமன் ஆயிடுச்சு, மேல்ஸாக இருக்கட்டும் ஃபீமேல்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மன அழுத்தம் வரதுக்கான காரணம்லாம் என்ன டாக்டர்? ஏன்னா இப்போ வந்து ஒர்க் ப்ரெஷர் இருக்குது, அதுக்கப்புறமா காலேஜ் போகிறாங்க, அவங்களுக்குமே ஒரு சின்ன குழந்தை கூட ரொம்ப டென்ஷனாக இருக்குப்பா அப்படின்லாம் சொல்லும்போது கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு வியப்பாகவே இருக்குது. ஸோ இந்த மன அழுத்தம் வரதுக்கான காரணங்கள்லாம் என்ன, என்னெல்லாம் நம்ம பண்ணலாம் டாக்டர் இந்த மாதிரி ஒரு டென்ஷன் வந்தாக்க? சரி, நான் மன அழுத்தம் டிப்ரெஷனுங்கிறது ஆஸ் அ சைக்கேட்ரிஸ்ட் நான் டிஃபைன் பண்ணுறது வேறு. ஜென்ரல் பப்ளிக் நம்ம எல்லாத்துக்குமே நம்ம ஐயோ ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன்டா, இன்றைக்கி லோவாக இருக்கேன்டா, இதாக இருக்கேன்டா அது சொல்கிறது வேறு. பட் இன் ஜென்ரல் ஆஸ் அ சொசைட்டி பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ முதல் குவஸ்டினே பார்த்தீங்கன்னா, ஏன் அதிகமாக சூசைட் ரிப்போர்ட் ஆகுது, ஏன் அதிகமாக வைலன்ஸ்லாம் ஏன் நம்ம ஆறோம் ஆஸ் அ சொசைட்டி? ஆஸ் அ சொசைட்டி நம்ம ஏன் எப்பயுமே ஸ்ட்ரெஸ்டாக இருக்கோம்? ஏன் ஆஸ் என்னோட கிளினிக்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐ எம் கிவிங் ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் ஒரு ரைட் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 18 ஸ்லீப்பிங் டேப்லெட்டே கேட்குறாங்க. எதுக்குன்னா தூக்கம் வரல. ஸோ ஏன் இந்த மாதிரியாக டே எதுலாம் நார்மலாக இருக்கணுமோ அது ஏன் இப்போலாம் அப்நார்மல் ஆகிட்டுருக்கு? ஸோ தூக்கம் வர்றது நார்மலாக இருக்கணும், 18 எங்கே படுத்தாலும் தூக்கம் வரணும், ஏன் இப்போ வரல? So why are these kind of or psychological issues? As a matter of fact, WHO la pathina depression la ipo almost the top 5 illnesses la varudhu across the world. So idhu or India oda problem illa appdi pathina as a society we are changing. Definitely in the Indian setup la pathina big issue is lot of pressures. So work pressure in pathina shift system. நிறைய பேர் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறோம், லாங் ஹவர்ஸ் பார்க்குறோம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்க்குறோம். இப்போ நிறைய அந்த ஜாயின்ட் ஃபேமிலிங்கிற கான்செப்ட் முதுமுதுவாக போயின்னு இருக்கு. ஸோ நிறைய வீட்டில் சிங்கிள் சைல்டாக இருக்கும், அந்த சிங்கிள் சைல்டுக்கு பாட்டி தாத்தா இருக்க மாட்டாங்க பார்த்துக்கிறதுக்கு. ஸோ அது ஒரு ஜகில். காலேஜில் ஸ்கூலில் ஸ்கூல்லையே இப்போ நிறைய எதிர்பார்ப்பு, எல்லா குழந்தையும் டாப் 10 இருக்கணும், நிறையா அகாடமிக்ஸ் மட்டும் இப்போ போகாது, இப்போ நீ யூ ஹேவ் டு பி எக்ஸ்ட்ரா கரிக்குலர், டான்ஸராக இருக்கணும், மியூசிக்காக இருக்கணும், வெளில எதிர்பார்ப்பு. இப்போ ஹாலிடேஸ்ன்னு வெறும் பக்கத்தில் போகிறது மட்டும் போகாது, we have to go abroad, so foreign trips போறது, ஃபாரின்ல போய் படிக்கிறது. So in general what I'm trying to say is expectations has become enormous. Okay. So what I want from life, we all want that some excitement நம்மளுக்கு தேவை, புதுசா ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்க, as a matter of fact the latest holiday trend in பார்த்தீங்க trekking. Okay. People want to go to Himalayas. So what to me it tells is bar is going up higher and higher and higher. So the bar higher போறதுனா it comes at some cost. Okay. So அப்படினா என்ன, the bonding, the personal time going, ஃபேமிலியோடு சேர்ந்து உட்காந்துன்னு பேசுறது சாப்பிட்றது அதெல்லாம் இது போயிண்ட், சில்ட்ரனை பார்க்கறது கம்மி, சில்ட்ரனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது கம்மி, நம்மளுக்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது கம்மி, எவ்ரி திங் இஸ் ஆன் டெக்னாலஜி. ஸோ வி ஆர் ஆல் கெட்டிங் மோர் ஐசோலேட்டட். ஸோ இவன் தான் நம்மகிட்ட எல்லாமே இருக்குது, நிறைய பேர் இருக்கா ஃபேஸ்புக்கில், ஆயிரக்கணக்கான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, பட் ஆஸ் அ இண்டிவிஜுவலில் பார்த்தீங்கன்னா வி ஆர் ஆல் வெரி வெரி லோன்லி. நோ, தனிமை நிறையா எடுத்து, அண்ட் தனிமை இருந்தாலே இந்த மாதிரியே நிறைய சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் டூ கோ அப். ஓகே. ஸோ எவ்வளோ நம்ம சோஷியலைஸ் ஆனாலும் நம்ம இன்னும் வந்து தனியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஓகே டாக்டர். ஸோ இவ்வளோ நேரம் வந்து வயலன்ஸ் அண்ட் லவ், அதுக்கப்புறமா ஜென்ரலாக இதுக்கெல்லாம் வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போகணும் அப்படின்ற ஒரு நிறைய ப்ராப்ளம்கான ஒரு சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்கீங்க அந்த ஷோவில் வந்து கலந்து. ரொம்ப நன்றி டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர். தேங்க்யூ ஃபார் ஹேவிங். இதே மாதிரி வேறு ஸ்பெஷலிஸ்டோட நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். அன்டில் தன், இட்ஸ் பை ஃப்ரம் சுமித்ரா. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும். ஹலோ டாக்டர்.